அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அவரது மனைவி, மகள் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது மாளிகையில் விருந்தளித்து கௌரவித்தார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பயணத்தின் நிறைவாக நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தனது மனைவி மெலானியாவுடன் சென்றார். அப்போது அவர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அன்புடன் வரவேற்றார். பின்னர் இரு தலைவர்களும் மரியாதை நிமித்தமாக பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர். இந்தியா தமக்கு சிறப்பு வாய்ந்த நட்பு நாடு என்று கூறிய அதிபர் டிரம்ப், இந்தியர்களும் இந்திய அரசும் தங்களை வரவேற்ற விதம் விருந்தோம்பல் மறக்க முடியாத அனுபவம் என்று அதற்காக குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேசுகையில், அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் நண்பர் என்றும், அவரது பயணம் இருதரப்பு ஒத்துழைப்பில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கிடையிலான ராணுவ ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். டிரம்ப் தம்பதியர் வருகையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முப்படை வீரர்களும் மாளிகையின் முன் கம்பீரமாக அணிவகுத்து இருந்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் தனது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.